ചിഞ്ചു ധാര 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 ചിഞ്ചു നീയാടാ ചിഞ്ചു നീയാണ് ചിഞ്ചു ദാദാ ചിഞ്ചു ഇവിടെ നോക്ക് മുട്ടക്കുട്ടി മുടി എവിടെ ചിഞ്ചു മുടി എവിടെ இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பழனி போயிட்டு இருக்கோம். அதான் பார்க்க போறோம். பேபிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். நீ முடியோக்க புகல ஜிஞ்சு ஜிங் ஜிங் இப்ப மொட்டை குட்டியா இப்ப இப்போ இவ்வளவு முடியோட போறோம். வரும்போது மொட்டை குட்டியா பாக்கலாம். இப்போ நம்ம பொள்ளாச்சி வழியாக போய் பழனி ரீச் ஆக போகிறோம். இப்போ நம்ம பழனி ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொட்டை அடிச்சுட்டு முடி காணிக்க கொடுத்துட்டு நம்ம மேலே போக போகிறோம். இங்கதான் முடிக்கு காணிக்கை கொடுக்கற இடம். ஸோ இப்போ நாங்கள் அங்கே டோக்கனாக ஃப்ளைட் எல்லாம் தந்துட்டாங்க. எவ்வளோ அழகாக நீட்டமான முடி இருக்கவன் மொட்டை குட்டி ஆக போகிறா. ரொம்ப அழுவான்னு நினைக்கிறேன். இவன் ஜென்ஸை பார்த்தாலே அழுவுறாளாச்சே. இப்போ மொட்டை எடுக்கும்போது என்னென்ன பண்ணுவான்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தலையை குளிக்க வைக்கும்போது அழுவா, ஜென்ஸை பார்த்தா அழுவா. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்த விஷயம், இவ கண்டிப்பாக மொட்டை எடுக்கும்போது ரொம்ப அழுதுருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் 1% கூட குழந்தை வந்து இந்த மாதிரி குத்கலாக சமத்தா நிற்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பேபி வந்து ரொம்ப பயந்து அவங்க டேடியை இறுக்கி பிடிச்சி அப்படி தான் நின்றுட்டு இருந்தா. அவள் அழாதனால மொட்டை அடிக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து பேபிக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். பேபி ஏதோ ஹெட் மசாஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சுகமாகவும் கொஞ்சம் பயமாகவும் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் ஏற போகிறோம். ஸ்டெப்பில் இல்லை. நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் இங்கே நிற்குது. ஸோ நாம் இதில் தான் போக போகிறோம். எனக்கு இப்படி போனா ஒட்டுக்கிட்டே
மொட்டைப்பட்டி வந்து ஆறாம இருந்தாங்க, அதே ஒரு பெரிய விஷயம். முடிய பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அழகாக இருக்குது ஒவ்வொரு சிலையும். தங்கத்தேர் இதுக்குள்ள தான் இருக்கு. நம்ம ஆள் எந்த விளக்கணும் அவ்வளோ அவசரம் வந்து கரெக்டாக இருக்கிற பாலாடங்கள்ட்ட வச்சாரு. ஒரே ஒரு டெங்கர் இதை வந்து எனக்கு வண்டி பாக்கிங் எல்லா பேருக்கும் காய்ஸ் நம்ம மொட்டையெல்லாம் போட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம். ட்ரெயின்லேயே போயிட்டு ட்ரெயின்லேயே வந்துட்டோம். இந்த மொட்டை போடும்போது ரொம்ப அழுவோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, பட் அழாமல் எப்படியும் மொட்டை போட்டாச்சு. நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நாங்கள் எப்போ பயணிக்க போகும்போது ரொம்ப க்ரௌடு இருக்கும், பட் இந்த தடவை வந்து கூட்டமே இல்லை. அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் வந்து 10 நிமிஷம் ஏறுறதுக்கு 10 நிமிஷம் இறங்கிறதுக்கு அவ்வளோதான். டயர்டும் இல்லை, ஜாலியாக அப்படியே போய் அப்படியே திரும்பி வரும்போது மேன் விசஸ் வைல்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அங்கே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஜஸ்ட் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்சல் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால்தான் உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட்டும் பரவாயில்ல, நாங்கள் அப்படியே பார்சல் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தான் பயணிட்ருப்பு, ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.